கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையின் மேன்மை. எபிரேயர் 11:7. நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். பிரியமானவர்களே, இறைவன் எல்லாவற்றையும் படைத்து அவை அனைத்தும் நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷர் பூமியில் பெருகி அதன் மூலம் பாவமும் பெருகியதால் அவற்றை அழிக்க நினைத்தார். ஆனாலும் அக்கூட்டத்திலும் நீதிமானாயிருந்த நோவாவின் மேல் இறைவனின் பார்வை பட்டது. நோவாவிற்கு இறைவனின் பார்வையில் தயை கிடைத்தது. கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தினரை காப்பாற்ற ஒரு பேழை உருவாக்கியது நம்பிக்கையினால்தான். இறைவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து எல்லா வேலைகளையும் செய்தார். எனவே குடும்பமாய் காப்பாற்றப்பட்டார். இந்த உலகில் எத்தனையோ போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள், இவற்றின் மத்தியிலும் இறைவன் நம்மை அழகாய் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். ஆனால் நாம் எவ்வளவு இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? நம்பிக்கையினாலேயே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றோர் நீதிமான்களாய் இருந்தனர். இறைவனின் வழியிலே நடந்தனர். நாமும் அதே நம்பிக்கையோடு இறைவன் என் வாழ்வில் அனுமதிப்பது அனைத்தும் என் நன்மைக்கே என்று அவர் வழியிலே இணைந்தே பயணிப்போம். அன்பு இறைவா, நாங்கள் எப்போதும் உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் வாழ கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.